ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹார்ட் மாடல். ஹார்ட் மாடல் ஷேப்பு 3 இன்ச்சில் நம்ம ஒரு டாட் வச்சுக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுக்கலாம். ஒரு ஒரு ப்ளவுஸை பொறுத்தளவுக்கு இன்ச் மாறிட்டுருக்கும். நம்ம எப்போ மெஷர்மெண்ட் எடுத்தாலும் இந்தமாரி ஒரு ஸ்கேல் வச்சு கோடிக்கிச்சோன்னா நமக்கு மெஷர்மெண்ட்டு கரெக்டாக வரும். ஷோல்டர் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். ஆர்மல் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 இன்ச். நம்ம சேனலை இப்போ தான் முத முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற இந்த ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எப்பயுமே லைன் வரைகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போது ஒரு 2.5 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டு மேலே ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். எப்பயுமே நம்ம எந்த டிசைன் நெக்கு வெட்டினாலும் அதில் ஒரு டாட் மாதிரி போட்டு ஃபஸ்ட்டு நம்ம டாட் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கோடு போட்டோன்னா நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வரும். இப்போ ஹார்ட் ஷேப்புக்கு நம்ம ஒரு டாட் டாட்டாக வச்சுட்டு போயிடலாம். இப்போ மேலே லைன் போட்டுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட் நெக் வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம சிசரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஹார்ட் ஷேப் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம மேலே வந்து தையல் போட்டுக்கலாம். தையல் உங்களுக்கு கரெக்டாக வரும்னா நீங்கள் அப்படியே போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம மார்க்கரில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம கோடு போட்டு அது மேலேயே தையல் போட்டு வந்தோம்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், தெரிஞ்சவங்க அப்படியே கூட போட்டுக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா கேன்வாஸ், கீழே லைனிங், அதுக்கு கீழே மெயின் துணி வச்சு நம்ம இப்போ தையல் போட்டுக்கலாம். பிரியாமல் இருக்கிறதுக்கு 2 தையல் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க நூலெல்லாம் கட் பண்ணிட்டு உள்ளே இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கிராஸ் கட்டிங் போட்டுக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஏன்னா நம்ம
திருப்புக்குள்ளே நமக்கு அந்த ஷேப்பில் கிடைக்கிறதுக்காக இந்த கிராஸ் கட்டிங் போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம திருப்பிக்கலாம். நல்லா அந்த எட்ஜஸ்லாம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு ஹார்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். படிமான தையல் போட்டு முடிச்சாச்சு. இந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே வந்து ஹார்ட் ஷேப்புக்காக நான் சின்ன டிசைன் ஒன்று கொடுத்துருக்கேன், கை ஒர்க்கு தான். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.